விளக்கம் அப்படின்னு போனீங்கன்னா ஒரு மணி நேரம் ஸ்பீச் இருக்கும். இந்த உடல் தளர்த்தல் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிப்னாட்டிசம் மெஸ்மேரிசம் அதனுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இந்த உடல் தளர்த்தல். ஞாபகம் வச்சுங்க, தயவு செய்து 14 point அக்குப்ரஷரை பண்ணிட்டு உடல் தளர்த்தலை உடனே செய்தால் உங்களுக்கு 200% பெனிஃபிட் கிடைக்கும். அப்படி உடல் தளர்த்தல் பண்றதுக்கு காலையில நேரம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அன்னைக்கு நைட்டாவது என்ன பண்ணுங்க, உடல் தளர்த்தலை நீங்க செய்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. எப்போ உடம்பு டயர்டா இருக்கோ அப்போ மட்டும் உடல் தளர்த்தல் பண்றேன்னு சொல்லாதீங்க. ஏனென்றால் 14 point அக்குப்ரஷரோடைய தொடர்புடைய பயிர் அதனுடைய கண்டினியூஷன் தான் உடல் தளர்த்தல். அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. உடல் தளர்த்தல் ஒரு மணி நேரம் விஞ்ஞான விளக்கத்தோட நாங்கள் வந்து அதில் வந்து கொடுத்துருக்குறோம். அதில் நீங்கள் பாருங்க, எல்லா சேனல்லையும் அது இருக்கிறது. இப்போ உடல் தளர்த்தல் நீங்கள் வந்து முடிச்ச உடனே கையோட பண்ணுறது நல்லது. நேரம் இல்லைன்னா அன்னைக்குள்ளே பண்ணிடுங்க, தயவுசெய்து வந்து போஸ்ட்போன் பண்ணுங்க சரிங்களா. வாழ்க வளமுடன். ஐயா அந்த கேள்வி பதில், வாழ்க வளமுடன். இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, நாளைக்கு வந்து சித்தர்கள் யோக காயகல்ப பயிற்சி, சாகாக்கலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான பயிற்சி நாளைக்கு இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்கள் நாளைக்கு பயிற்சியில் வந்து அவசியம் கலந்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டு. ரெண்டாவது, உங்கள் குடும்பத்திலே இருக்கின்ற தனிப்பட்ட முறையில் யார் வேண்டாலும் காயகல்ப பயிற்சிக்கு கூட்டுன்னு வரலாம். 14 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், 80 வயது வரைக்கும் நடமாட முடியும் சொன்னால் தயவுசெய்து இந்த பயிற்சிக்கு நீங்கள் வந்து கூட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம கர்ம வினை பதிவுகள் எப்படி போகிறது என்பதை விஞ்ஞான விளக்கத்துடன் நாளைக்கு, கர்மா நம்ம பிறவியை பற்றினது எப்படி விஞ்ஞான விளக்கத்தோட நாளைக்கு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்படும் சரிங்களா. வாழ்க வளமுடன். ஐயா எங்க, ரைட், வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிறைய எழுதி கொடுத்துருக்கிறீங்க, எங்களால் முடிஞ்ச விளக்கங்கள் நாங்கள் சொல்கிறோம். இதில் கேள்வி பதில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து கபம் அதிகமானவர்கள் எந்த மாதிரி உணவு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஏன் எழுதி கொடுக்க சொன்னால் ஒருத்தரோட கேள்வி நிறைய பேருக்கு பதிலாக போகும். இப்போ கபம் அதிகமானவர்கள் எந்த மாதிரி உணவு உடற்பயிற்சி செய்ய வேண்டும், 60 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு மூக்கு ஒரு பக்கம் அடைத்து கொண்டவர்கள் எப்படி மூச்சு பயிற்சி செய்வது, கபம் அதிகமானவர்கள் எந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும்னா, நீங்கள் கபம் சார்ந்த சளி சேரக்கூடிய உணவுகள் எடுக்கக்கூடாது. சளி சேர்ந்த உணவுகள்லாம் ஐஸ்கிரீம், ரொம்ப ஐஸ் வாட்டர் எடுக்கக்கூடாது, கூலான ஐட்டங்கள்லாம் எடுக்கக்கூடாது. காய்கறிகளில் நீர் சத்து காய்கறிகள் கொஞ்சம் எடுக்க, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா காய்கறியுமே எடுக்கலாம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ கபம் நீங்கள் 60 வயசுன்னு சொல்கிறீங்க, எல்லாருக்குமே 60 வயசில் கபம் அதிகமாகும். உடற்பயிற்சி எல்லா உடற்பயிற்சியுமே செய்யணும், இந்த பயிற்சி தான் சொல்ல முடியாது. ஏன்னா கை பயிற்சிலையும் மூச்சு சார்ந்த பயிற்சி இருக்குது, நம்ம பார்த்த ரெண்டாவது பயிற்சி மூச்சு பயிற்சிலையும் இருக்குது. ஒரு பக்கம் மூக்கு அடைச்சிக்கிச்சின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பக்கம் மூக்கு அடைச்சிக்கிச்சின்னா அந்த பக்கம் காத்தே வரலன்னு அர்த்தம் இல்லை. மூக்கு அடைக்கிறது இந்த சைனஸ் ஃபில்டர் தான் உங்களுக்கு அடைக்கும், மூக்கு அடைக்கிறது இந்த சைனஸ் ஃபில்டர் அடைக்கிறது மூக்கு அடைச்சிக்கிட்ட மாதிரி உங்களுக்கு தெரியுது. நீங்கள் ஒரு பக்கம் ஒரு துவாரத்தில் மூச்சு வந்தாலும் பரவாயில்ல, மூச்சு பயிற்சியை கண்டினியூ பண்ணி செய்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க. ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்கிறவங்க, பயிற்சி ஆரம்பிக்கும் போது ஏதேனும் விதிமுறைகள் உள்ளதா, எண்ணெய் குளியல் செய்துவிட்டு பயிற்சி செய்யலாமா, நான்வெஜ் சாப்பிடலாமா. அடுத்தது, பயிற்சி முடிந்தவுடன் மனம் அமைதி அடைகிறது, சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் எனக்கு கோபம் வருகிறது, அதை தவிர்க்க வழிமுறைகள் கேட்குறாங்க. பயிற்சி ஆரம்பிக்கும் போது விதிமுறைகள் உங்களுக்கே தெரியும், ரூஃப் இருக்கிற இடத்துல தான் நம்ம பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சிக்கு நம்ம செய்யும் போது மேலே கண்டிப்பாக ரூஃப் இருக்கணும், ரூஃப் இல்லாமல் செய்யக்கூடாது, ஓப்பன் ஏரியாவில் செய்யக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய பயிற்சி உயிரோடு இணைந்தது, எளிய முறை குண்டலினி யோக பயிற்சி, நம்ம குண்டலினி யோகத்தோடு இணைந்து உயிரோடு இணைந்து செய்கிறதால நீங்கள் ரூஃப் இருக்கிறதெல்லாம் செய்யணும். எண்ணெய் குளியல் குண்டலினி யோகிகள் செய்யக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்குது, இருந்தாலும் எண்ணெய் குளியன்றது மாதம் ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான்வெஜ் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்கிறார் சாமிஜி. எந்த இடத்துலையுமே உணவு கட்டுப்பாடுகள் சொல்ல, யோகத்தில் வெஜிடேரியன் ஃபுட்டு ரொம்ப நல்லதுன்றாங்க. எதையும் நம்ம விடக்கூடாது, நம்ம விட்டால் திரும்ப அதை பிடிப்போம், நம்மளை அது விடணும்னு சொல்கிறது தான் உண்மையான விஷயம். நீங்கள் பயிற்சிகள் பார்த்து செஞ்சுட்டு வாங்க, அதுவாக உங்களை விட்டுடும். பயிற்சி முடிஞ்சவுடன் மன அமைதியாக இருக்குதுன்னா அந்த அமைதி நிலையிலேயே உங்களை வச்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது கோபத்தில் தான் கொண்டு போய் விடும். நீங்கள் உங்களை அடிக்கடி அகத்தாய்வு பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள். நீங்கள் கிளம்பணுமா, கடுகு ரொம்ப தவிச்சிட்ருக்குறாங்க. அந்த மேடம் மத்தியானமே கேட்டாங்க,
கால கால் ஆணி இருக்கு, அதுக்கு என்ன செய்யலான்னு கேக்குறாங்க. கால் ஆணி நீங்க ஒரு தடவை எடுத்து வந்தாலும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா தான் வரும். அதுக்கு ரொம்ப எளிய பயிற்சி, பயிற்சியில வந்து கால் பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்யலாம். அதுக்கு என்ன செய்யலாம், மருந்து என்ன செய்யலாம்னு பையா சொல்லுங்க. கால் ஆணி வந்து கால் பயிற்சி பண்ணுங்க, பிளஸ் கால் ஆணிக்கு எளிய முறை டக்குன்னு சொல்லிடுறேன். கடுகு, நம்ம சமையலுக்கு கடுகை, கடுகை கடாயில போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து மிக்சியில போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடையில விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில் வாங்கிக்கோங்க. விளக்கெண்ணெயை கொஞ்சம் கடாயில ஊத்திட்டு தேவையான அளவு பொடி, கடுகு பொடியை போட்டுட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுட்டு தொகையில் வதக்கிற மாதிரி வதக்குங்க. வதக்கி முடிச்சுட்டு நல்லா வதக்கின உடனே, நல்லா வெந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் சூடு குறைஞ்ச உடனே அது ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து ஆணிக்கால் எங்க இருக்கோ அந்த இடத்துல அப்பிக்கிட்டு ஒரு துணி போட்டு கட்டிடுங்க. வாரத்துல ஒரு ரெண்டு முறை மூணு முறை பண்ணுங்க, உடனே சரியாயிடும். ஆணிக்கால் திரும்ப வராது. பல்மனரி அட்டாக் வந்து மாத்திரை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன், இதற்கு எந்த எக்ஸசைஸ்? இந்த எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதல் எக்ஸசைஸ் இருக்கிறதா? நாடி சுத்தி பிராணாயாமம், நம்முடைய நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி மற்றும் நாடி சுத்தி பிராணாயாமம் இந்த பல்மனரி அட்டாக்கு ஒரு சிறந்த பயிற்சி. 14 அக்குப்ரஷர் அந்த பயிற்சியும் செய்யலாம். நம்ம சொன்னது அத்தனையுமே நம்ம உடற்பயிற்சிக்குள்ள வந்துருச்சு, பிளஸ் நாடி சுத்தி பிராணாயாமம். தவம் பண்றது மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையில காலையில எழுந்து ஒரு 25 முறை பண்ணுங்க. இந்த பல்மனரி அட்டாக்ல இருந்து நம்ம சரிப்படுத்திடலாம். வாழ்க வளம். குதிக்கால் வலி அதிகமா இருக்கு, எலும்பு வளர்ந்துருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர். குதிக்கால் வலியில வந்து எல்லா லேடிஸ்க்குமே வருங்க. லேடிஸ்க்கு வருது, இப்போ ஜென்ஸ்க்கும் ரொம்ப ரேராக இருக்கும், லேடிஸ்க்கு தான் நிறைய வரும். ஏன்னா நம்ம எக்ஸஸாக அது வந்து எலும்பு வளர்றது இல்லைங்க. எக்ஸஸாக இருக்கிற கால்சியம் என்ன ஆகும்னா அங்கே போய் டெபாசிட் ஆகும் குதிக்காலில். அதுதான் அப்படியே முண்டு முண்டு முண்டா சேர்ந்து அந்த எலும்பு வந்து எலும்பு வளர்ந்த மாதிரி தெரியும். அது எலும்புன்னு நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு டாக்டர் சொல்கிறாங்க, அது எலும்பே கிடையாது, எக்ஸஸ் கால்சியம் தான் அங்கே போய் நிற்கும். நீங்கள் நார்மலாக அதுக்கு நடந்து பயிற்சி பண்ணிங்கனாலே, நம்ம கால் பயிற்சிலாம் பண்ணிங்கனாலே அது சரியாயிடும். பிளஸ் எருக்கை இலை ஒத்தடை தான் அதுக்கு பெஸ்ட் மெடிசன், அதுக்கு மெடிசனே கிடையாது. மைன தைலம்னு ஒரு தைலம் இருக்குது, அதை தேய்ச்சி நீங்கள் ஒத்தடம் கொடுக்கலாம், அதுக்கு இப்போ ரொம்ப கிடைக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் செங்கல் பரப்பி அந்த எருக்கை இலை, முத்தனை எருக்கை இலைங்களை அது மேலே பரப்பி நல்லா அழுத்தி அழுத்தி அதை ஒத்தடம் கொடுக்கும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக நல்லா செங்கல் சூடு பண்ணிடணும். செங்கலை கனகனன்னு சூடு பண்ணி அதுக்கு மேலே எருக்கை இலை, முத்தனை எருக்கை இலை, வெள்ளை இருக்கும் இலை இருந்தால் ரொம்ப சிறப்பு. அது இல்லைன்னா சாதாரண எருக்கை இலையை நீங்கள் அடிக்கிட்டு கால்களை நல்லா கால் மேலே நிற்கணும், எழுதி ஏறி நல்லா சூடு பொறுக்கிற அளவு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த கால்சியம் கரைஞ்சி மினரல்ஸாக நமக்கு யூரின் பிளாடர் வழியாக வெளியில் வந்துடும், எக்ஸஸ் சால்ட்டாக வெளியில் வந்துடும், கரைஞ்சிடும். அதுக்கு பயப்பட வேண்டியதில்லை, சர்ஜரிலாம் பண்ண வேண்டாம். சர்ஜரின்னு சொல்கிறாங்கன்னா உங்களை ஏமாத்துறாங்கன்னு தான் அர்த்தம், அது எக்ஸஸ் கால்சியம், அதனால் அது செய்யவே வேண்டாம். அதுக்கு அடுத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷோல்டர் வலி, கழுத்து வலி, டூ வீலர்லேருந்து விழுந்துட்டேன் அதுலேருந்து எனக்கு வலி இருக்குன்றாங்க. எந்த ஒரு வலியும் உடனே சீக்கிரம் சரியாகாதுங்க. நீங்கள் விழும்போது மசில்ஸில் மெலீஸாக ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும், அது டேர் ஆகிடும். அது வயசுக்கு ஏற்ற மாதிரி சின்னவங்களுக்கு சீக்கிரம் அது கூடிடும். நீங்கள் மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் கூடாது. அந்த மசில்ஸ் மேலே சின்ன பிளாஸ்டிக் லேயர் மாதிரி இருக்கும், அது டேர் ஆகிடுச்சுன்னா அப்படி தான் வலி இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பயிற்சி தான் பண்ணணும், அதுக்கு ஆயில் மசாஜ் ஏதாவது எடுத்துக்கோங்க. வாழ்க்கை. அடுத்ததாக ஒருத்தர் வந்து, நான் உங்களிடம் மகரிஷி உடற்பயிற்சி பற்றி சந்தேகங்களை கேட்க வேண்டும், நேரம் காலம் ஒதுக்கி தரவும், ஃபோன் நம்பர் கொடுக்கவும். ஃபோன் நம்பர் 9444-2343. நிறைய கிளாஸஸ் போயிட்டு இருப்போங்க, ஒரு நாளைக்கு 100 வெளிப்படையாக சொன்னால் 100 ஃபோனுக்கு மேலே வரும். ஆமாம், இருக்கிறத ஓப்பனாக சொல்லிடுறோம். மாதத்துக்கு 9444-2343-48 இதான் என்னுடைய மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். உங்களுடைய மெசேஜை வந்து ஆடியோ மெசேஜாகவோ எஸ்எம்எஸ் ஆகோ மெசேஜாக டெக்ஸ்ட் மெசேஜாகவோ கொடுத்துருங்க. மாதம் ஒரு முறை ஆழியாரில் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வருவோம், அதில் இது பண்ணலாம். இந்த மாதம் 19 இந்த மாதம் 20 சண்டே, அது கண்டினியூவா நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க, நாங்கள் கிளாஸ்லேயே இருப்போங்க. ஒரு நாளைக்கு 50 ஃபோனுக்கு மேலே எடுக்க முடியாது, விரிவாக சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க நிறைய கேள்வி பதில் நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு, கண்டிப்பா அதுல உங்களுக்கான விளக்கங்கள் இருக்கும். நீங்க உடனே ஆன்சர் எதிர்பார்க்கறாங்க. நீங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, மெசேஜ் நாங்க உடனே பாத்துருவோம், ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் ஐயா ப்ளூ டிக் வந்துருச்சே இன்னும் ரிப்ளை வரலையே அப்படின்னு கேக்குறாங்க. பல்
வலிமையாக இருப்பதற்குரிய உடற்பயிற்சி அது. அப்பா இதுக்கு ஒண்ணு இல்லைங்க, நம்ம உடற்பயிற்சியில 14 பாயிண்ட் அக்குப்ரஷர், மகராசனம். மகராசனத்தில் என்ன சொன்னோம், C3 என்ன சொன்னோம், பல் உறுதியாக இருப்பதற்கு மகராசன பயிற்சி ஒரு சிறந்த பயிற்சி. அந்த பல்லில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனால் நீங்க என்ன பேஸ்ட் போனாலும் யூஸ் பண்ணுங்க, உங்க இஷ்டம். இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி திரிபலா பொடி அந்த பல்லுல ஈரில் நல்லா மெதுவா அப்படி கையால தேய்க்கணும், பிரஷ்ல தேய்க்க கூடாது, நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மௌனம் இருங்க. மௌனம் திரிபலா படி முழுங்கினா பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. 10 நிமிஷம் மௌனமா இருந்த உடனே அதுக்கப்புறம் வாயை கொப்பளிச்சுட்டு தூங்குங்க. பல்லு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் இன்க்ளூடிங் ரூட் கேனல் கூட பிரச்சனை வராது, சொத்தப்பல் வராது, பல் கூச்சம் வராது, பல் வலி வராது, எதுவுமே வராது. யோகா பயிற்சிகள் முழுமையாக செய்த பிறகும் முழுமையான ஈடுபாடு வராதது ஏன், அதுதான் கர்மா. அது கர்மா. இந்த கர்மாவை போக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், முயற்சி தொடர்ச்சியா, கர்மா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம், முயற்சி தொடர்ச்சியா செய்யுங்க. இதெல்லாம் நாளைக்கு கண்டிப்பா வந்துடும் உங்களுக்கு. அதிகாலை 4 மணிக்கு எழுவதால் காலையில் 8 மணிக்கு மேல் தூக்கம் வருகிறது, தடுக்க உடற்பயிற்சி செய்ய என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை 4 மணிக்கு எழுந்துக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. நைட்டு நீங்க எத்தனை மணிக்கு தூங்குறீங்கன்னு தெரியல, குறைஞ்சபட்சம் 6 மணி நேர தூக்கம், அதிகபட்சம் 8 மணி நேர தூக்கம் இருந்தால்தான் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராது. அதிக வியர்வை தலையில் அடிக்கடி வருவதற்கு காரணமாக உடற்பயிற்சி மூலம் போக்குவது எப்படி, நாடி சுத்தி பிராணாயாமம் கபாலபதியின் மூலமாக இந்த பிரச்சனையை போக்குவலாம். உடல் சூட்டை குறைப்பதற்குரிய உடற்பயிற்சி எது, நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி. ஒவ்வொரு மாதமும் மாதவிடாயின் போது கருப்பை தானாக சுருங்கும் தன்மையை மருத்துவர் கூறுகிறார்கள். சுருங்கும் தன்மையை இழந்து விட்டால் அதற்குரிய உடற்பயிற்சி என்ன? சுருங்கும் தன்மையெல்லாம் இல்லைங்க, ஒவ்வொரு தடவையும் ஓபன் ஆயிட்டு திரும்ப அது நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். மெனோபாஸ் டைம்ல தான் உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை சுருங்குது, அது மெனோபாஸ் முடியும் போது தான் ஃபுல்லா சுருங்கும், அது மூடும், அது அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு பயிற்சிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம அஸ்வினி முத்திரையே போதுமானது, அது ரொம்ப சிறப்பு. அடுத்தது சாந்தி தவம் தீட்சை கொடுப்பவர்கள் பத்தி, கர்மா உங்களுக்கு வருமா, நிறைய பேர் மண்டலத்தில் இருக்க பிரச்சனைனா ஆகினை துரியத்துக்கு வருவாங்க, சாந்தி தீட்சை கொடுக்க ஆட்கள் வரவே மாட்டாங்க, ஒரு பயம், மூலாதாரத்தை தொடும்போது அவங்க கருமையத்தில் இருக்கிறது நமக்கு ஏதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகிட வேண்டாம். முதல் நம்ம தீட்சையே கொடுக்கல, சாமிஜி கொடுக்குறாங்க, குருவை நினைச்சிட்டு கொடுக்குறோம், நான் கொடுக்குறேன்றதை விட்டுருங்க. நீங்க முதல்ல தீட்சை கொடுக்கும் பொழுது என்ன சொல்றீங்க, இந்த உயிர் உய்வதற்கு உதவ தொடங்க போகிறேன், இறை அருளும் குரு அருளும் துணை புரியட்டும். இதுல நம்ம எங்க இருக்கிறோம்ல, நானே இல்லையே, ஒன்னு யாரு இறை அருள், இன்னொன்னு யாரு குரு அருள். அப்ப அந்த இடத்துல கொடுக்கறது யாரு, குரு, குரு தான் கொடுக்கறாரு. அப்ப நம்ம யாரு, வி ஆர் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி. சாந்தி தீட்சை கொடுக்கும் பொழுது மூலாதாரத்தை தடவும் பொழுது பாருங்க, உங்க சுண்ட விரல் தரையை தொடும், கரெக்டா சொல்லிருப்பாங்களே ஆழியார்ல, தரையை தொடற மாதிரி தடவணும், தரையை ஒரு வாட்டி தொடும் போதும் அந்த 3 விரல் தொடும் போது சுண்ட விரல் போய் தரையை இறக்கணும். ஏன்னா அவங்க நெகட்டிவ் இருந்ததுன்னா அது வந்து எர்த் ஆயிடும், சுண்ட விரல் தரையில் தொட்டு பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தீட்சை கொடுத்தால் சாந்தி தாங்க கொடுக்கணும், நிறைய, ஆமா நிறைய கொடுக்கணும். இன்னொன்னு சொல்லிடுறேன், கிளியரா சொல்லிடுறோம், இங்க எத்தனை பேர் அருள்நிதிகள் இருக்கிறீர்கள், அருள்நிதிகள் மன்றத்துக்கு தொடர்ந்து சர்வீஸ் வரீங்க, இதுல இப்ப தூக்கினவங்க எத்தனை பேர் பாத்தீங்களா, இதுல கம்மி ஆயிடுச்சு பாத்தீங்களா, ஏன் வரல, ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்க உலகத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம், இது சொல்லிட்டியா, அன்னதானத்தை விட 1,000,000 மடங்கு உயர்ந்தது கோதானம், கோதானத்தை விட 1,000,000 மடங்கு உயர்ந்தது நிதானம், நிதானத்தை விட 1,000,000 மடங்கு உயர்ந்தது நேத்திரதானம், நேத்திரதானத்தை விட 1,000,000 மடங்கு உயர்ந்தது கல்விதானம், இவ அத்தனையும் 1,000,000 மடங்கு உயர்ந்தது. கல்விதானத்தை விட 1,000,000,000 மடங்கு உயர்ந்தது எது, ஞானதானம். ஒருத்தருக்கு நீங்க ஆகினை தீட்சையோ துரிய தீட்சையோ சாந்தி தீட்சையோ துரியாதி தீட்சையோ, இதுக்கு பேர் தான் ஞானதானம். இந்த முதல்ல சொன்னதெல்லாம் நீங்க எந்த விதமான ஒரு உதவி செய்தாலும் மற்றவர்களுக்கு உங்களுடைய கர்மாவிலிருந்து ஒரு கர்மா கழியும், உங்களுக்கு ஒரு கர்மா கழியும், உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஒண்ணு கழியிடும் ஒரு நல்லது பண்ணீங்கன்னா. When you do give ஞான தீட்சா, உங்க கர்மாவிலிருந்து 100 கர்மாக்கள் கழியும். இப்ப நாளையில இருந்து எத்தனை பேர் மன்றத்துக்கு வரப்போறீங்க, தீட்சை கொடுங்க, ஒரு கர்மா கழியுமா 100 கழியுமா, கர்மா சீக்கிரம் கழிஞ்சா நம்ம என்ன ஆகணும், நமக்கு
நிறைய சர்வீஸ் பண்ணலாம், வாழ்க வளமுடன், பயப்படாதீங்க. எனது இடது வலது கால்களில் கணுக்கால் வலி, கால் மடக்கை விட்டு எழுந்திருக்கும் போது மிகவும் அதிகமாக உள்ளது, தீர்வு என்ன? அதான் சொன்னேன் இல்லையா, வலது காலை முன்பக்கம் வச்சுட்டு உட்காருங்க, கால் பயிற்சி நல்லா பண்ணுங்க. இந்த உடல் வலி நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்குறீங்க, இதுக்கு சிறந்த மருத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எளிமையான மருத்துவம், தினமும் இரவு படுக்க போகும் பொழுது எல்லா வேலையும் முடித்த பிறகு ஒரு அரை பக்கெட்டு வெந்நீர் வச்சுக்கோங்க, அதில் வந்து கல் உப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மனிதனுடைய உடலிலே எந்த விதமான விஷத்தன்மை இருந்தாலும், விஷக்கட்டு இருந்தாலும், அதை போக்கக்கூடிய ஒரே பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா கல் உப்பு தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அரை பக்கெட்டு வெந்நீர் வச்சுக்கோங்க, அதில் கல் உப்பு ஒரு கைப்பிடி போட்டுட்டு அந்த பக்கெட்டை கெத்த அந்த வச்சுக்கிட்டு ரெண்டு காலையும் அந்த பக்கெட்டில் விட்டுட்டு இது மாதிரி சேரில் உட்காந்துட்டு 20 நிமிஷம் உட்காருங்க. அந்த தண்ணி சூடு ஆடுற வரைக்கும் உட்காந்துட்டு அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு போய் டாய்லெட்டில் ஊற்றி ஃப்ளஷ் பண்ணிடுங்க, அந்த பக்கெட்டை ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்சுருங்க. இந்த தண்ணியை யாராவது மெதிச்சாங்கன்னா உங்கள் இன்ஃபெக்ஷன் அப்படியே அவங்களுக்கு ஒட்டிக்கும். இதை முடிச்சுட்டு அப்படியே சமத்தா போய் படுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த வேலை செய்கிறேன் இந்த வேலை செய்கிறேன்லாம் செய்யக்கூடாது, நேராக போய் படுத்துடும். படுத்துட்டிங்கன்னா தினமும் இதை பண்ணிங்கன்னா உடல் வலி, நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மக்கிட்ட இருந்தால் கூட உங்களை விட்டு போயிடும், எந்த பிரச்சனை இருந்தாலும் மொத்தத்தையும் தீர்த்துடும். வாழ்க வளமுடன். அடுத்தது, பெண் அடிமைத்தனம் ஆணாதிக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கால் பிடிச்சி விடுறது வந்திருக்குதுன்னு ஒருத்தருக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க, எப்பயுமே பெண் அடிமைத்தனம் இருந்ததாக இல்லை. சங்க காலத்திலிருந்தே பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பக்தியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இறை வழிபாடுனா சீதா கல்யாணம், ராதா கல்யாணம், மீனாட்சி சுந்தரேஸ்வர கல்யாணம்னு பெண்களை முதன்மைப்படுத்தி தான் வந்திருக்கிறாங்க. நாமளா பெண்ணாதிக்கம் ஆணாதிக்கம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இடையில இருந்தது இல்லாமல் இல்லை. ஆனால் அது அதெல்லாம் வந்து சொல்கிறதுன்றது வந்து சரிப்படாதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சிகள் வந்து மூச்சு பயிற்சி செஞ்சப்பறம் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு டவுன் ஆயிடுதுன்றீங்க. மூச்சு பயிற்சியோ இல்லை அது செஞ்சதுக்கப்புறம் எனக்கு டவுன் ஆனால்